பேர் அபிராமி. நாங்கள் பனைக்குளத்தில் உள்ள ஒரு சோகைன் தோப்புங்கிற கிராமத்தில் இங்கே பனைப்பொருட்களை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பனைப்பொருட்கள் வந்து இங்கே அதிகமாக எங்கள் கிராமத்தில் கிடைக்கும். அதனால் அந்த பொருட்களை வந்து எப்படி நாங்கள் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அது ஒரு தொழிலாக நாங்கள் குடும்பமாக பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு 5 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த தொழிலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. என் மாமியார் வந்து முதல்ல கருப்பட்டியை மட்டும் வாங்கி, இந்த கிராமத்தில் அதிகமாக கருப்பட்டி வந்து கிடைக்கும், அதனால் அந்த கருப்பட்டியை மட்டும் வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பக்கத்தில் யாராவது கேட்டால், வீட்டில் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கொடுத்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கும் சில ட்ரீம் இருந்துச்சு. நானும் படிச்சுட்டு, நான் பிஇ படிச்சிருக்கேன், பிஇ படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது வீட்டில் அப்படிங்கிறத வந்து எனக்கு ரொம்ப ஒரியாக இருந்துச்சு. நான் வீட்டில் மட்டும் இப்படி அமைதியாக இருக்கேனே அப்படின்னு. ஆனால் ஃபேமிலியில் வந்து அத்தை இந்த மாதிரி கருப்பட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி நம்மளை சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு கருப்பட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கருப்பட்டி எங்களுக்கு உருகி போயிடுது, இதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக யோசித்தோம், எப்படி இந்த கருப்பட்டியை வந்து கெடாமல் எப்படி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து யோசிக்க போது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஏன் இதை வந்து பவுடராக பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து நாங்கள் யோசித்தோம். அதுலேருந்து தான் நாங்கள் வந்து கருப்பட்டி வந்து பவுடர் ஃபார்மில் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த கருப்பட்டியை வந்து அதிகமாக ரொம்ப நாள் செல்ஃப் டைம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்தோம். இதில் நாங்கள் எந்த ஒரு மிக்சிங் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் அப்படியே ப்ராடக்ட் பேக் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு பவுச்சில் வந்து கொடுத்து சேல் பண்ண ஆரம்பிச்சு, அது கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்க வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து எதிர்பார்க்குறாங்க. பவுச்சுனா கட் பண்ணி பாக்ஸில் போட்டு திரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க மக்க கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஒரி பண்ணதுனால நாங்கள் ஒரு ஏன் பாக்ஸ்லேயே நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாக்ஸாக போட்டு இப்போ நாங்கள் அதை வந்து சேல் பண்ணுறோம். எங்கள் ஏரியாவில் வந்து எந்த சைட் திரும்பினாலும் பனைமரம் தான் அதிகமாக இருக்கும். அந்த பனைமரம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் இங்கே மோஸ்ட்லி வந்து கருப்பட்டி காய்ச்சுவாங்க. அதனால் நாங்கள் டைரெக்டாக வந்து அவங்ககிட்டயே கருப்பட்டி வாங்கி சேல் பண்ணுறோம். அந்த கருப்பட்டி இல்லாத சீசன் வந்து பனம் பழம் விழுகிறத வந்து எடுத்து கிழங்குக்கும் போட்டு விதை போட்டு வச்சுருவாங்க. அதனால் டைரெக்டாக கிழங்கும் வந்து நாங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கிறோம். அதனால் நாங்கள் வெளியில் எங்கேயுமே மார்க்கெட்டில் போய் வாங்குறதில்ல, எல்லாமே வந்து ஓனாக வந்து ரெடி பண்ணுற இடத்துக்கே டைரெக்டாக போய் அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். 5 மணிலேருந்தே பனைமரம்லாம் சீவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது பனைமரம் சீவ ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுற கருப்பட்டி ரெடி பண்ணுறதெல்லாம் 8 மணிக்குள்ளேயே ரெடி பண்ணி முடிச்சுருவாங்க. நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ ஸ்டாக் வேணும் அப்படின்னு வந்து நாங்கள் முந்தின நாளே சொல்லிடுவோம். ஸோ எங்களுக்குள்ள ஸ்டாக் வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ 9 மணிக்குள்ளே நாங்கள் வந்து இங்கே கருப்பட்டி வாங்கிட்டு போய் நாங்கள் ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுவோம். பக்கத்தில் யாரும் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம். அன்சீசன் டயத்தில் வந்து கருப்பட்டி வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நாங்கள் முன்னாடி சீசன் டயத்தில் வந்து அதிகமாக கருப்பட்டி வாங்கி ஒரு வார்ம் ரூமில் வச்சு அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த கருப்பட்டி வந்து கெட்டு போகாமல், சில பேர் வந்து பவுடராக வந்து விரும்புகிறவங்களுக்கு பவுடராக கொடுப்போம், சில பேர் கருப்பட்டியாக அப்படியே வேணுங்கிறவங்களுக்கு அவங்க அப்படி கிடைக்கணுங்கிறதுக்காக வார்ம் ரூமில் வச்சு மெயின்டைன் பண்ணி அந்த கருப்பட்டியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, பனையில் வந்து எல்லா பொருளுமே கிடைக்குது. பதநீர் கிடைக்குது, கிழங்கு கிடைக்குது, அது வந்து எல்லா பனையில் வந்து எல்லா பொருளுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள். அதில் வந்து எந்த ஒரு உரமோ இது கெமிக்கலோ வந்து யூஸ் பண்ணாத ஒரு பொருள். சரி நம்ம இந்த பொருளை வந்து எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அடுத்து வந்து பனங்கிழங்கு வந்து யோசித்தோம். சீசன் டைம் அப்போ தான் பனங்கிழங்கு கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா பனங்கிழங்கு வாங்கி அதை ட்ரை பண்ணி அதை பவுடராக பண்ணி நாங்கள் ஒரு பவுச் பாக்கெட்டில் போட்டு நாங்கள் சேல் பண்ணுறோம். இப்படி பவுடராக மாற்றும் போது அதோட தன்மை எதுவுமே மாறாது. நீங்கள் டைரெக்டாக ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்லாம், இல்லை மில்கில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் அது ஒரு பாயாசம் மாதிரியே தான் இருக்கும்.
அந்த பவுடர் ஃபார்ம் வந்து குழந்தைங்களுக்கு கூட இன்வென் குழந்தைங்களுக்கு ஒழுங்காக மோஷன் போகாத ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் வந்து டெய்லி ஒரு ஸ்பூனில் வந்து மில்கில் கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் கிடைக்கிற பொருளை நம்ம எப்படி மதிப்பு கூட்டி இப்போ இல்லை ட்ரெண்டான பீப்புளுக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். எங்களோட இன்னொரு யூனிக்கான ப்ராடக்ட் என்னென்னா கருப்பட்டி சுக்கு காப்பி. இந்த கருப்பட்டி சுக்கு காப்பியை சாப்பிட்ட யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை. எல்லாருமே சாப்பிட்ட உடனே எனக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிருக்கு, இந்த சளி பிரச்சனையிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பட்டி சுக்கு காப்பியில் எல்லோரும் வந்து சீனியை கலந்து சாப்பிடுங்க, நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட கருப்பட்டி காஃபியில் நாங்கள் கருப்பட்டி கலந்தே வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் அதுக்குன்னு தனியாக போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக போட்டு நம்ம வீட்டில் வர காப்பி போட்டு சாப்பிட்ற மாதிரி இதை வந்து சாப்பிட்லாம். இப்படி கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு நல்லா கிடைக்கும், சரி அடுத்து நம்ம ஒரு கடையாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கடையாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் வந்து கடையில் வச்சு சேல் பண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்கும்போது நாங்கள் அதை டீ ஷாப்பாகவும் மாற்றிட்டோம். அந்த எங்களோட கடை வந்து இங்கே இருக்குன்னா விளக்கு ரோடு ராமேஸ்வரம் போகிற மெயின் ஏரியாவில் இருக்குது. ஸோ டூரிஸ்ட்டு வந்து அதிகமாக போவாங்க. எனக்கு மேரேஜ் முடித்து இங்கே வரும்போது எல்லாமே பணமரமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் வந்து பணம் தொழில் தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஆனால் நான் வந்து படிச்சிருந்ததுனால வேறு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், அப்புறம் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். சரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவோமே, நான் அதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே இந்த லாக்டவுன்னால் எதுவுமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கல. சரி அத்தையோடு சேர்ந்து இந்த பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு புது புது ஐடியாவே கிடச்சி நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக ரீச் ஆகி ஷாப்பாக ஓப்பன் பண்ணி இப்போ கருப்பட்டி காஃபி ஷாப்பாக ஓப்பன் பண்ணி இப்போ ரன் ஆகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக இப்போ ஒரு நல்ல வருமானம் தான் கிடச்சிட்ருக்கு. நம்ம வாழ்கிற இடத்துல என்னென்ன பொருள் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம மார்க்கெட் பண்ணி விற்கும்போது நம்மளும் வந்து முன்னேறலாம், நம்மளோட ஏரியாவும் முன்னேறும். அதுதான் எங்களோட விருப்பம். எங்களை இங்கே வந்து நிறையா வந்து லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் வீட்டிலே இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஒரு ஜாப் கொடுத்த மாதிரி ஆகுது, அவங்களோட ஃபேமிலிஸையும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகுது. ஸோ நம்ம வாழ்கிற இடத்துல என்னென்ன வளம் இயற்கை வளம் கிடைக்குதோ அதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணும்போது இயற்கை நம்மளையும் வளர்க்கும், இயற்கையை நம்மளும் வளர்க்கும் போது நம்மளும் வாழ்வோம், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க.